உள்ளார். ஆனால் இன்று தமிழர்கள் தமிழ் பேசுவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லை. அன்றே அவர்கள் இளைய தலைமுறையினர் பிள்ளைகள் தமிழ் பேசவில்லை. தமிழை அவர்கள் வாய்ப்புகள் கிட்டாததால் அவர்கள் பேச இயலவில்லை. தொடர்ந்து தமிழை காக்க இயலவில்லை. ஆனால் பண்பாடுகள் இன்றும் இமாலயன் தமிழ் வணக்கம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது காளியம்மன் கோவிலில் நடைபெறும் ஒரு விழாவாகும். இது இந்தியாவிலோ வேறு எந்த பகுதியிலோ இலங்கையிலோ நடைபெறுவதில்லை. இது நடைபெறும் இடம் திரினிடாட் அண்ட் டொபாகோ. இது அமைந்துள்ளது தென்னமரிய கண்டம். தென்னமரிய கண்டத்தில் வெனிசுலா நாட்டிற்கு மேலே அமைந்துள்ள ஒரு தீவு பகுதியாகும். இது ஒரு சிறிய தீவு பகுதி. இங்கு மொத்த மக்கள் தொகையே 14 லட்சம் தான். இது ஒரு ஆங்கிலேய காலனி ஆதிக்க பகுதியாகும். இங்கு கிட்டத்தட்ட 25,000-50,000 தமிழர்கள் வசிப்பார்கள் குத்துமதிப்பாக என்று கணக்கெடுப்புகள், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வாயிலாக தெரிய வருகின்றது. இவர்கள் என்று தமிழ் பேசுவது கிடையாது. தமிழ் பேசுவதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் அவர்களுக்கு கிட்டவில்லை. அந்த தீவில் மொத்தம் 6 லட்சம் இந்திய வம்சாவளியினர் வசிக்கிறார்கள். அவர்களில் 25,000-50,000 பேர் தமிழ் வம்சாவளியினராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்கள் தமிழ் மொழி பேசவில்லை எனினும் தமிழர்களின் மரபுகள், பண்பாடுகள், விழாக்கள், கடவுள்கள் என அனைத்தையும் அவர்கள் இன்றும் கட்டி காத்து வருகிறார்கள். அவ்வாறுதான் காளியம்மனுக்கு விழா எடுக்கும் காட்சிகளைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காளியம்மன், மாரியம்மன், மதுரை வீரன் ஆகிய கடவுள்களை மிகவும் விருப்பத்துடன் அவர்கள் வணங்கி வருகிறார்கள். தொன்று தொட்டு இன்று வரை அந்த பண்பாடுகள் தொடர்ந்து காணப்படுகின்றன. 1967 தனிநாயகம் ஐயா அங்கு சென்று தமிழர்களை சந்தித்தார். அப்பொழுது வயதான முதியோர்கள் தமிழ் பேசியதாக தன்னுடைய ஆராய்ச்சி குறிப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இன்று தமிழர்கள் தமிழ் பேசுவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லை. அன்றே அவர்கள் இளைய தலைமுறையினர் பிள்ளைகள் தமிழ் பேசவில்லை. அவர்கள் இந்தி மொழி கலந்த ஒரு டொபாகோ ஹிந்துஸ்தானி என்ற ஒரு மொழியை அவர்கள் பேச துவங்கிவிட்டனர். தமிழை அவர்கள் வாய்ப்புகள் கிட்டாததால் அவர்கள் பேச இயலவில்லை. தொடர்ந்து தமிழை காக்க இயலவில்லை. ஆனால் பண்பாடுகள் இன்றும் காக்கப்பட்டு வருகின்றன. இவர்கள் அதிகமாக வசிப்பது எங்கு என்று நீங்கள் பார்த்தால் பியாகோ என்ற சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள பகுதியில் இவர்கள் அதிகமாகவே வசிக்கிறார்கள். இங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்ட தமிழர்கள் அங்குதான் குடியேற்றப்பட்டார்கள். இன்றும் அவர்கள் அந்த பகுதியில் தான் அதிகமாக வசிக்கிறார்கள். கரும்பு தோட்டங்களில் வேலை செய்வதற்காக அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் ஆவார்கள் இவர்கள். அன்று கரும்பு தோட்டங்களில் பணி செய்வதற்காகத்தான் இந்தியாவிலிருந்து பல பாகங்களிலிருந்தும் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இன்றும் பண்பாடுகளை கடைபிடிக்கிறார்கள். அதாவது கரீபியன் தீவுகளில் பல தீவுகளில் தமிழர்கள் வசிக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கான பண்பாடுகள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன, விழாக்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே விழாக்களை இவர்கள் தொடர்ந்து இன்றும் நடத்தி வருகிறார்கள். அவ்வாறுதான் காளியம்மன் விழாவை நாம் பார்த்தோம். காளியம்மனை இவர்கள் மிகவும் விரும்பி வணங்கி வருகிறார்கள். காளியம்மனுக்கு தமிழகத்தில் எவ்வாறு அனைத்தும் முளைப்பாக எடுத்தல், கரகம் எடுத்துச் செல்லுதல் மற்றும் தீ மிதித்தல் ஆகிய விழாக்கள் இன்றும் அங்கே டெரினாட் டொபாகோ நாட்டு தமிழர்களால் கடைபிடிக்கப்படுகின்றது. ஆண்டின் பல முறை இவர்கள் அந்த விழாக்களை நடத்தி மகிழ்ச்சியுடன் அந்த கொண்டாடி வருகிறார்கள். இது ஒரு ஆங்கிலேய காலனி ஆதிக்க பகுதியாகும். இன்று சுதந்திரம் அடைந்த தனி நாடாக காணப்படுகின்றது. மேலும் இவர்களை பற்றி அடுத்தடுத்த பதிவில் விரிவாக நான் தெரிவிக்கின்றேன். இவர்களுக்கு சிவன் கோவிலை ஒன்றையும் கட்டி இவர்கள் வணங்கி வருகிறார்கள். சிவாலயம் என்று அழைக்கப்படுகின்றது. வாட்டர்லூ பகுதியிலும் தமிழர்கள் வசிக்கிறார்கள். இவர்களை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் விரிவாக தெரிவிக்கின்றேன். நான் பழனிக்குமார் மாடசாமி. நன்றி, வணக்கம்.